God has already given us a promise as we are entering this new year. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே கடக்கிற தருவாயிலே கர்த்தர் நமக்கு ஏற்கனவே ஒரு வாக்குத்தத்தத்தை அருளி இருக்கிறார். Micah chapter 2, the last verse. மீகா இரண்டாம் அதிகாரத்தின் கடைசி வசனம். But I'd love to read a couple of verses to you just for a meditation. ஆனாலும் நம்முடைய தியானத்திற்கென்று நானும் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். As it was a prophecy to us. எப்படி அது நமக்கு தீர்க்க தரிசனமாக இருந்ததோ. When we were waiting here. இங்கே நாம் காத்து கொண்டிருக்கும் பொழுது the Lord prompted me to read a few verses. ஒரு சில வேத வாக்கியங்களை வாசிக்கும்படி தேவன் என்னை ஏவினார். Turn with us to 2 Corinthians chapter 13 verse 11. 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 11 வசனத்திற்கு திருப்பி கொள்ளுங்கள். There are a few Bible verses which start with finally. ஒரு சில வேத வசனங்கள் கடைசியாக என்று ஆரம்பிக்கிறவைகள் உண்டு. With that finally means கடைசியாக என்றால் doesn't mean it is lost. அது கடைசி என்ற அர்த்தம் அல்ல. He has said so many things. அநேக காரியங்களை சொல்லி முடித்தபின் and the sum of it. அதனுடைய ஒட்டுமொத்தம் this is finally. இதுதான் அதனுடைய முழுமை. Do this, don't do this, don't do that. இதை செய்யுங்கள், இதை செய்யாதீர்கள், செய்யுங்கள், செய்யாதீங்கள். But all I have told you. நான் சொன்னதில் எல்லாமே finally. இக்கடைசியாக finally. கடைசியாக in last one year. கடந்த ஓர் ஆண்டிலே 52 Sundays. 52 ஞாயிற்றுக்கிழமைகள் and 12 first month service. 12 முதல் தேதி ஆராதனைகள் and special meetings. விசேஷித்த கூட்டங்கள். I have preached many sermons to you. அநேக செய்திகளை நான் உங்களுக்கு பிரசங்கித்துள்ளேன். I have preached many sermons to you. அநேக செய்திகளை பிரசங்கித்திருக்கிறேன். In our weddings. திருமணங்களிலே. Funeral services. அடக்க ஆராதனைகளிலே. Dedication. பிரதிஷ்டைகளிலே. Many Bible verses I have preached to you. அநேக வேத வாக்கியங்களை நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். Finally. கடைசியாக. Finally. கடைசியாக. 2 Corinthians. 2 கொரிந்தியர் chapter 13 13th adhigaram verse 11 11th vasanam 2 Corinthians 13 11 2 Corinthians 13:11 finally kadaisiyaga brethren sagodarare farewell sandoshamai irungal be happy sandoshamai irungal that farewell in old English it doesn't mean goodbye பழைய ஆங்கிலத்தில் இந்த ஃபேர்வெல் சொல்லும் பொழுது குட் பை என்ற அர்த்தம் அல்ல ஃபேர்வெல் பிஹேவ் வெல் பி வெல் நல்லா இருங்க நலமா இருங்க நல்லா இருங்க வளமுடன் இருங்கப்பா வளமுடன் இருங்க கடைசியாக சகோதரரே கடைசியாக சகோதரரே when we say சகோதரரே சகோதரரே என்று சொல்லும் பொழுது again in old english பழைய ஆங்கிலத்திலே it is not brothers அது சகோதரர்கள் என்பதல்ல brethren சகோதரன்மார்கள் in today's tamil we can say இன்றைக்கு தமிழிலே நாம் சொல்லலாம் என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே brethren means அங்கே சகோதரரே என்று சொல்வது உடன்பிறப்புகள் உடன்பிறப்புகள் brothers and sisters சகோதர சகோதரிகள் farewell நலம் நலமாய் இருங்கள் be happy சந்தோஷமாய் இருங்கள் all these things what we have heard நாம் கேட்டவைகள் எல்லாவற்றுமே we should take baptism ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் we should receive the holy spirit பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள வேண்டும் we should obey the truth சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் we should not speak lies பொய் பேசக்கூடாது etc 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 இப்படி இப்படி இப்படிப்பட்ட காரியங்கள் என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்கள் That's why we are called for. ஆகையால் தான் அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். God has called us for that. அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Be happy. சந்தோஷமாயிருங்கள். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Be perfect. நற்சீர் பொருந்துங்கள். It is not that you should become perfect. நீங்கள் பூரணமானவர்களாய் மாற வேண்டும் என்பதல்ல. நற்சீர் பொருந்துங்கள் means நற்சீர் பொருந்துங்கள் என்பதன் பொருள் lack no good thing. எந்த குறைவும் இல்லாமல் What is good you must have that. நன்மை எதுவோ அது உங்களிடம் இருக்க வேண்டும். In Tamil we use that word seervarisa. தமிழிலே seervarisa என்கிற வார்த்தை பயன்படுத்துகிறோம். A marriage they give seervarisa. திருமணங்களிலே seervarisa தருவதுண்டு. It will have a cot. அதிலே ஒரு ஒரு கட்டில் இருக்கும். And bedspread. அதற்குண்டான மெத்தை இருக்கும். Pillows. தலகாணி. When we were coming from Karaikal. காரைக்கால் இருந்து நாங்கள் திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது one father ஒரு father தாப்பனர் சர்ச் இல்ல சர்ச்
bride's father. ஒரு பெண்ணினுடைய தகப்பனார், மணப்பெண்ணின் தகப்பனார். When we are coming on the way Karaikal, he wanted to buy kalyana pai. Karaikalam thirumbi varumbodhu avar kalyana pai vaanga vendum endru virumbinar. Why? Yen? You want to give kalyana pai to our daughter and son in law. Enna en magalukku en marumaganukku kalyana pai thara virumbugiren. Going to shop after shop to buy kalyana pai. Ovvor kadaiya sendu kalyana pai vaanga virumbinar. At one time we were searching, I don't know what happened to that brother. ஒரு முறை நாங்கள் தேடிக்கொண்டு சகோதரிக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. தென் செல்வன் டோல் மீ கல்யாண பாய் வாங்க போயிருக்காரு. அப்போ செல்வன் சொன்னார், இல்லை அவர் கல்யாண பாய் வாங்க போயிருக்காரு. மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, வி வாண்ட் டு கிவ் எவ்ரிதிங் பாசிபிள், எல்லாவற்றையும் பூரணமாய் தர விரும்புகிறோம். ஸ்பூன், ஒரு ஸ்பூன், டம்ளர், வி கால் தட் சீர் வரிசை, அதை நாம் சீர் வரிசை என்று அழைக்கிறோம். ஹியர் வி சீ நற்சீர் பொருந்துங்க, இங்கே நற்சீர் பொருந்துங்கள் என்று பார்க்கிறோம். யூ ஷட் நாட் லைக் எனி குட் திங், எந்த நன்மையும் குறைவுபடக்கூடாது. ஜாய், சந்தோஷம், பீஸ், சமாதானம், சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி, ஹெல்த், ஆரோக்கியம், வெல்த், செல்வம், you should have everything, ellame ungalku irukka vendum, good job, nalla velai, good husband, nalla kanavar, good wife, nalla manaivi, good children, nalla pilligal, good education, nalla kalvi, everything good, ellame nanmaiya irukka vendum. We lack no good thing, endha nanmayum kuraiva irukka kudada. Lions, young lions will do lack things, singa kuttigal thaalchi adaindu pattini kidakkum, they will suffer hunger, avargal pattini kidapargal. But the aattukutti will not lack anything. Anal aattukuttikku oru kuraivum irukkadhu. The Lord is my shepherd. Kartar en meeprai irukkar. I shall not want. Naan thaalchi adaiyen. I will lack no good thing. Enakku oru nanmayum kuraivum. This is the Lord's promise for you. Idhu dhaan kartar ungalukku kodukkum vaakkuthattam. Finally. Kadaisiyaga. My udan pirappugale. En udan pirappugale. Farewell. Sandoshamaayirungal. Be perfect. நற்சீர் பொருந்துங்கள். Be of good comfort. ஆறுதல் அடையுங்கள். Be of good comfort. ஆறுதல் அடையுங்கள். In the book of Philippians chapter 2, we need not read. Philippians chapter 2 verse 1. பிலிப்பியர் 2 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கிறீர்கள். If you get any comfort in God. தேவனிடத்தில் எந்த ஒரு ஆறுதல் உண்டாகும். If there is any comfort from Jesus. இயேசுவினிடத்திலிருந்து எந்த ஆறுதல் உண்டாகுமானால். Don't worry about others. அதை குறி மற்றவர்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். Oh, my wife is not giving comfort to me. என் மனைவி எனக்கு ஆறுதலா இல்ல. Yeah, my husband is not giving comfort to me. என் கணவன் எனக்கு ஆறுதலா இல்ல. My children are not taking care of us. என் பிள்ளைகள் எங்களை கவனிக்கிறது இல்ல. My brother is not doing anything for me. என் சகோதரி எனக்கு ஒண்ணும் செய்யறது இல்ல. Forget it. அதை மறந்துருங்க. You are going to enter a new year. ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே போக போகிறோம். Your comfort is from the Lord. உங்களுடைய ஆறுதல் தேவனிடமிருந்து. If there is any comfort of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா எந்த ஆறுதல் உண்டாயிருக்குமானால். Be of good cheer. திடன் கொள்ளுங்கள். Be of good cheer. திடமனதாயிருங்கள். Don't worry. கவலைப்படாதீர்கள். That's why we are called for. நாம் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are not called for to cry, cry, cry. அழுக அழுது கொண்டே இருக்கும்படி அழைக்கப்படவில்லை. Be of good comfort. திடன் கொள்ளுங்கள். With all what you have. இருக்கிற காரியத்திலே be of good comfort, நல்ல திடமனதுடன் இருங்க, have a positive attitude, நல்ல ஒரு சாத்தியக்கூறான மனநிலை இருக்கட்டும். My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, in every area, எல்லா பகுதிகளிலே there is something positive, there is something negative, நேர்மறையானதும் எதிர்மறையானதும் உண்டு. And even when you want to have this electricity, in the minsara karyathilayum you must need positive and negative charges, terminals. Ungalku and the positive negative karyangal irukka vendum. Only with a positive situation you can't do anything. Idu nermarayana soodal maatram irundal maatram podadhu. If there is day, there will be nights. Pagal irukkumanal iravum irukkum. If there is light, there will be darkness. Irav irukkumanal irul irukkum. Sunshine will be there, shades will be there. வெளிச்சமும் இருக்கும், நிழலும் இருக்கும். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. Be of good comfort. ஆறுதல் அடையுங்கள். Finally. கடைசியாக. Why were you baptized? நாம் ஏன் ஞானஸ்தானம் எடுத்தோம்? Why have we received the Holy Spirit? ஏன் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டோம்? Why are we going to a church? ஏன் நாம் சபை ஆராதனையில் பங்கெடுக்கிறோம்? Why do we do all these things? ஏன் இவைகளை எல்லாம் செய்கிறோம்? We have good comfort. திடன் கொள்ளுங்கள். It is not that you have got crores and crores and crores. இது கோடிக்கணக்காக பணம் இருக்கிறதுனால அல்ல. We have good comfort. ஆறுதல் அடையுங்கள். The greatest thing to be of comfort is ஆறுதல் அடையக்கூடிய பெரிய விஷயம் என்ன தெரியுமா? Godliness with contentment.
Deva Bhakti Podumendra Manaduraney Kuda Deva Bhakti. Godliness with contentment. Podumendra Manaduraney Kuda Deva Bhakti. You can't be of good comfort because you have got crores. கோடி கணக்கில் பணம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆறுதல் இருக்காது. Having money is not at all strength, brother. பணம் ஒரு பலமே இல்லை சகோதரன். Just imagine two situations. ரெண்டு சூழ்நிலைகளை கற்பனை செய்து பாருங்கள். From here you are going in the state transport or a private bus to Kanyakumari. இங்கிருந்து ஒரு அரசு பேருந்தில் இல்லாவிட்டால் தனியார் பேருந்தில் கன்னியாகுமரிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. And you got your good ticket. டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க. A very small luggage. ஒரு சின்ன பெட்டி கையில் இருக்கு. And that's also not a very beautiful briefcase or anything. அது பார்க்கிறது ரொம்ப அலங்காரமான பெட்டியும் அல்ல. It's not a dumb bag. அது டம் பேக்கும் அல்ல. Generally the ladies handbag is called dumb bag. பொதுவாக பெண்களுடைய கைப்பை dumb bag என்று சொல்றாங்க. You know why they call it a dumb bag? ஏன் dumb bag சொல்றாங்க தெரியுமா? They can dump everything into it. எல்லாத்தையும் அதுல போட்டு அடக்கிடுவாங்க. Their mobile will be in it. அவங்க மொபைல் அதுல இருக்கும். Their cash will be in it. அவங்க பணம் அதுல இருக்கும். Their hairpin will be in it. அவங்களுடைய hairpin இருக்கும். Two safety pins will be there. ரெண்டு சேஃப்டி பின்னும் இருக்கும். And what all they can imagine if everything will be dumped. எதெல்லாம் நினைக்கிறாங்களோ வெச்சுக்கணும்னு யோசிக்கிறாங்களோ அதை பேக்ல போட்டுருவாங்க. That's why it's called dumb bag. அதை தான் அதுக்கு தான் அது dumb bag என்று சொல்வார்கள். You can dump anything into it. எதை வேணா அதல டம்ப் பண்ணலாம். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. The other day I saw a small girl. இன்னொரு நாள் நான் குறிச்சி சிறுமியை சந்தித்தேன். A small girl was carrying a dumb bag. ஒரு dumb bag அவள் வைத்திருந்தாள். And it was almost the size of that girl. கிட்டத்தட்ட அந்த பொண்ணுடைய உயரம் இருக்கும் அந்த bag. She was carrying that bag and walking. அந்த பேக் தூக்கிட்டு நடந்துட்டு போறா. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. You got just a small bag with you. உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு பெட்டி இருக்கு, பேக் இருக்கு. When you just sit there you can sleep well. அங்க அந்த வண்டில உட்கார்ந்தா ரொம்ப சுகமா இளைப்பாறலாம். In another situation. இன்னொரு சூழல். You got 2 lakhs or 3 lakhs with you. 2 லட்சம் 3 லட்சம் பணம் உங்ககிட்ட இருக்கு. Can you sleep? உங்களால் நிம்மதியாக தூங்க முடியும். Anybody sits by your side, you'll suspect him. பக்கத்தில் யாருன்னா உட்காந்தாலே சந்தேகம் வரும். If he leans on you, உங்க மேலே சாஞ்சா. If he just touches your bag, கொஞ்சம் உங்க பேக் தொட்டா. You cannot sleep. தூங்கவே முடியாது. As long as you got money with you, you cannot sleep. பணம் கையில் இருக்கிறதுக்கு தூக்கமே இல்லை. If you don't have money, you can enjoy life. பணம் இல்லைன்னா வாழ்க்கை சுகமாக அனுபவிக்கும். You need money for the ticket. டிக்கெட்டுக்கு பணம் தேவை. You need money for having cup of coffee or some snacks. ஒரு டீயோ இல்ல வேற ஏதாவது தின்பண்டம் வாங்குறதுக்கு பணம் தேவை. That's all. அவ்வளவுதானே. You can enjoy your journey. அந்த பயணத்தை சுகமா அனுபவிக்கலாம். You can enjoy your journey. பயணத்தை சுகமா அனுபவிக்கலாம். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. It's always like that. எப்பொழுதுமே அது போல தான் இருக்குது. Generally I don't carry much money with me. பொதுவாக என்னோடு கூட நான் அதிகமான பணத்தை எடுத்துக்கொண்டு போவதில்லை. And recently when I went for a ministry in a particular place, சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு கடந்து சென்றிருந்த பொழுது, the offering was little heavy. எனக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கு கொஞ்சம் கூடுதலா இருந்தது. I had to put my bag in the check-in luggage. என்னுடைய பெட்டியை வந்து check-in luggageல போட வேண்டியதா இருந்தது. But I heard that sometimes people open and take some costly things and all. ஆனா சில நேரங்கள்ல அவங்க அதை திறந்து அதுல விலையுயர்ந்த பொருட்களை எடுத்துக்கொள்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். Maybe just a rumor. ஒருவேளை அது ஒரு ரூமரா இருக்கலாம். For the first time I did. ஆனா முதல் முறை அதை செய்தேன். I asked that pastor whether he has got a lock. அவர்கிட்ட கேட்ட பாஸ்டர் அதுக்கு ஒரு பூட்டு இருக்குமா? I never locked my box. The boys who are with me, Selvam and others, they know. I never locked my box when I was traveling. தம்பி மார்க் நல்லா தெரியும், என் கூட இருக்கிற பெட்டியை நான் எப்போதும் பூட்டு போடவே மாட்டேன். Even in a house drawer, nowhere there will be locks. வீட்டிலேயும் இருக்கிற காரியங்களை நான் பூட்டு போட்டு வைக்கிறதில்லை. I believe in people more than believing in locks. பூட்டை காட்டிலும் நான் மனிதர்கள் அதிகமாக நம்புகிறேன். It was very surprised that day I asked that pastor, Pastor, can you give me a lock? அங்கே அன்றைக்கி ரொம்ப ஆச்சரியம், பாஸ்டரை பார்த்துக்கும் ஏதோ பூட்டு கொடுப்பீங்களா? Our comfort doesn't depend upon money, brother. பணத்தில் நம்முடைய ஆறுதல் இல்லை சகோதரனே. In Christ. கிறிஸ்துவுக்குள். In Christ. கிறிஸ்துவுக்குள். So the Bible says, வேதம் சொல்லுகிறது, we have finally, brethren, கடைசியாக சகோதரரே, farewell. சந்தோஷமாயிருங்கள். Be perfect. நற்சீர் பொருந்துங்கள். Be of good comfort. ஆறுதல் அடையுங்கள். Be one mind. ஏக சிந்தையாயிருங்கள்.
If you are a Christian family, கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்தவரானால், husband is a Christian, wife is a Christian, கணவனும் மனைவியும் கிறிஸ்தவர்கள், children are Christians, பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள், we have one mind, ஏக சிந்தை இருக்கட்டும். How can that one mind be possible? அந்த ஏக சிந்தை எப்படி உண்டாகும்? How can we have that one mind? அந்த ஏக சிந்தை எப்படி உண்டாகும்? Husband has got the mind of Christ. கணவனுக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. Wife has got the mind of Christ. மனைவிக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. They will have one mind. ஏக சிந்தை இருக்கிறது. Very simply they will get one mind. மிக எளிதாக அவர்களுக்குள் ஒரு மனம் உண்டாகும். Husband has got the mind of Christ. கணவனுக்கு கிறிஸ்துவின் சிந்தை. And wife has got the mind of Christ. மனைவிக்கும் கிறிஸ்துவின் சிந்தை. They will get one mind. ஏக ஒரு மனம் உண்டாகுமே. Some of you may trying to say. சிலர் ஒருவேளை சொல்லலாம். Wife has got the mind of the devil. மனைவிக்கு பிசாசின் சிந்தை இருக்கிறது. Husband has got the mind of the devil. கணவனுக்கு பிசாசின் சிந்தை இருக்கிறது. Then they will have one mind. அவங்களுக்கு ஒரு மனம் இருக்கும். You know what would be that one mind? அந்த ஒரு மனம் எப்படி இருக்கும் தெரியுமா? Husband has got the mind of the devil, the wife has got the mind of the devil. கணவனுக்கு மனைவி ரெண்டு பேருக்குமே பிசாசின் சிந்தை. Then they will have mind to fight. சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு மனம் இருக்கும். They will have mind to hit one another. ஒருவரை ஒருவர் அடிக்க ஒரு மனம் இருக்கும். They will have mind to destroy one another. ஒருவரை ஒருவர் அழிக்க ஒரு மனம் இருக்கும். Destroy the joy of the other person. இன்னொருவருடைய சந்தோஷத்தை கெடுக்க ஒரு மனம். That is the mind of the devil. அதுதான் பிசாசினுடைய சிந்தை. That is the mind of the devil. அது பிசாசின் சிந்தை. They will have one mind. ஒரு மனம் இருக்கும். That one mind is for fighting. அந்த ஒரு மனம் சண்டை போடுறதுக்கு தான். Both will fight. ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்க. You said like that, I said like that. நீ இப்படி சொன்னதனால நான் இப்படி. They got one mind, perfectly one mind. பூரணமான ஒரு மனம். Perfectly devil's mind. பூரணமான பிசாசின் சிந்தை. That way they are fighting. அதனால சண்டை போடுறாங்க. One has got the mind of Christ. ஒருவருக்கு கிறிஸ்துவின் சிந்தை. One has got the mind of the devil. ஒருவருக்கு பிசாசின் சிந்தை. So the one with the mind of the devil will try to fight. இப்பொழுது பிசாசின் சிந்தை கொண்டவர் சண்டை போட துணிவார். And one with the mind of Christ, கிறிஸ்துவின் சிந்தை கொண்டவர், will accept the chastisement for peace. சமாதானத்திற்கென்று ஆக்கின தீர்ப்பை ஏற்றுக்கொள்வார். One with the mind of Christ will become the cause for peace. கிறிஸ்துவின் சிந்தை உடையவர் சமாதான காரணராய் மாறுவார். And the one with the mind of the devil will be the cause of the problem. பிசாசின் சிந்தை கொண்டவர் பிரச்சனையின் காரணமாய் மாறுவார். One will be the troubleshooter, one will be the trouble starter. ஒருவர் பிரச்சனை கிளப்புவராக இருப்பார், இன்னொருவர் பிரச்சனைக்குண்டான தீர்வை தருபவராக இருப்பார். It's an English beautiful, troubleshooter, trouble starter. Find out whether you are a troubleshooter or a troubleshooter. நீங்கள் பிரச்சனை கிளப்புறீர்களா அல்லது பிரச்சனை ஓயே பண்ணுகிறீர்களா என்பதை பாருங்க. You shoot the problem. பிரச்சனை பார்த்து சுடுகிறீர்கள். That's a troubleshooter. அதனால தான் troubleshooter என்று சொல்கிறோம். Trouble starter. பிரச்சனை கிளப்புகிறவர். Brother, translation good. கிளப்புறவன். Beautiful word. Brother, sister, find out whether you are a trouble starter or a trouble shooter. சகோதரி சகோதரி நீங்கள் பிரச்சனை கிளப்புறீங்களா அது பிரச்சனை ஓயே பண்ணுகிறீர்கள். So in logic now we see three different types sets. இப்பொழுது தர்க்கத்திலே மூன்று குழுக்களை பார்க்கிறோம். The first set. முதல் செட். Husband Christ mind. கணவனுக்கு கிறிஸ்துவின் சிந்தை. Wife's Christ mind. மனைவிக்கு கிறிஸ்துவின் சிந்தை. They have one mind. ரெண்டு பேருக்கும் ஒரு மனம். Set number 2. இரண்டாவது செட். Husband has got one has got Christ mind, one has got devil's mind. ஒருவருக்கு கிறிஸ்துவின் சிந்தை, ஒருவருக்கு பிசாசின் சிந்தை. All the wives will think husband has got devil's mind, wife has got Christ mind. எல்லா மனைவி யோசிப்பார்கள் கணவருக்கு தான் பிசாசின் சிந்தை, மனைவிக்கு கிறிஸ்துவின் சிந்தை என்று. And without mistake all husbands will think wives have got devil mind, husbands have got Christ mind. தவறே இல்லாமல் கணவர்கள் யோசிப்பார்கள் மனைவிகளுக்கு பிசாசின் சிந்தை, கணவர்களுக்கு தான் கிறிஸ்துவின் சிந்தை என்று. I don't want to come into the battle. சண்டைக்குள்ள நான் வர விரும்பல. One has got Christ mind, one has got devil's mind. ஒருவருக்கு கிறிஸ்துவின் சிந்தை, ஒருவருக்கு பிசாசின் சிந்தை. So one with the devil mind will be the trouble starter. இப்பொழுது பிசாசின் சிந்தை கொண்டவர் தான் பிரச்சனை கிளப்புவார். And one with Christ mind will be the troubleshooter. கிறிஸ்துவின் சிந்தை கொண்டவர் அந்த பிரச்சனை ஓய பண்ணுவார். And the third set. மூன்றாவது ஒரு செட். Beautiful set. அருமையான ஒரு செட். Both with the devil's mind. ரெண்டு பேருக்குமே பிசாசின் சிந்தை. Both will be the troubles to a starter. ரெண்டு பேருமே பிரச்சனை கிளப்புவாங்க. No solution. தீர்வே இல்லை. And solution from the problem will be another problem. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இன்னொரு பிரச்சனை. They don't stop with one problem. ஒரு பிரச்சனையோடு ஓய மாட்டாங்க. It will travel anywhere. எங்க வேணா போவாங்க. Then he'll say, see your mother.
And she will say, unga amma epna rupadiya. Unga amma romba rupadiya. Now it goes to mother. Ipo ammavukku pogum. Then it will go to tata paati. Tata paati varaiku pogum. If they are from two different churches. Rendu vithyasamana sabaigalai. Mama anga pastor dhaan apdi solli kuduthirupan. Pastorey ambukku iluthirvaanga. So three sets. Moondu settugal. But when we both have got the mind of Christ. Anam nam iruvarukkum Kristuvin sindai undayirukumanal. That we read in Philippians chapter 2 verse 5. Adhe nam Philippians 2:5 le vaasikkum. Let the mind of Christ be in you. Kristuvin sindai ungalkkul irukkattum. Let the mind of Christ be in you. Kristuvin sindai ungalkkul undayirukkum. If both can have the mind of Christ. Iruvarukkume Kristuvin sindai undayirukumanal. The peace is very easy. Samadhanam migi elidil undagum. They have one mind. Avargalukku yedu sindai irukkum. One accord. Oru manam. One heart. Oru irudhayam. One mindedness. ஒரு சிந்தை உடையவர்களாய். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி. They have one mouth. ஒரே வாய். Glory be to the Lord's holy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. In a church like this. இப்படிப்பட்ட சபையிலேயும். We can have these three sets. இப்படிப்பட்ட மூன்று வித்தியாசமான குழுக்கள். Everybody with the mind of Christ. எல்லாருக்கும் கிறிஸ்துவின் சிந்தை. Then we will have oneness. அப்பொழுது ஒரு மனம் உண்டாகும். Some will have the mind of Christ, some will have the mind of the devil. சிலருக்கு கிறிஸ்துவின் சிந்தை, சிலருக்கு பிசாசின் சிந்தை. So people with the mind of the devil will be the trouble starters. பிசாசின் சிந்தை கொண்டவர்கள் பிரச்சனையை கிளப்புவார்கள். And people with the mind of Christ will be the trouble shooters. கிறிஸ்துவின் சிந்தை கொண்டவர்கள் அந்த பிரச்சனை ஓய பண்ணுவார்கள். Just imagine a church. ஒரு சபையை யோசித்து பாருங்கள். Everybody has got the mind of the devil. ஒவ்வொருவருக்குமே பிசாசின் சிந்தை இருக்கிறது. How that church would be. அந்த சபை எப்படி தான் இருக்கும்? That church is the hell on the earth. அந்த சபை தான் பூமியிலே நரகமாக இருக்கும். Everybody will start a problem. எல்லாரும் பிரச்சனையை கிளப்புவாங்க. My dear brother, my dear sister. எனக்கன்பான சகோதரனே சகோதரி. So our church is a spiritual church. நம்முடைய சபை ஆவிக்குரிய சபை. When we all have the mind of Christ. நாம் எல்லாருக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டு. We all can easily have one mind. நமக்குள்ளே எளிதில் ஒரு ஏக சிந்தை உண்டாகும். We all can have easily one mind. நமக்குள்ளே ஏக மனம் உண்டாகும். That humility. அந்த தாழ்மை. Saying sorry. மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. In a small program there's a small slip shot. I mean inadvertent slip shot. ஒரு நிகழ்ச்சியிலே ஒரு எதிர்பாராத ஒரு தவறு ஏற்பட்டு விட்டது. எதிர்பாராத என்பதோட யோசிக்காம ஒரு தவறு நடந்து விட்டது. When that family came to know that was a slip shot. அது ஒரு தவறு என்று அந்த குடும்பம் தெரிந்த உடனே. Everybody in that family. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும். Honestly, they are feeling sorry for that slip shot. It's not even a mistake. அது ஒரு தவறு என்று சொல்ல மாட்டே ஒரு சின்ன பிழை. அதற்கு ஒவ்வொருவரும் ஊக்கமாய் உண்மையாய் வருத்தம் தெரிவித்தார்கள். That is spiritual. அது ஆவிக்குரியது. That is spiritual. அதுதான் ஆவிக்குரியது. Sincerely, it's not on the mouth. உண்மையாகவே ஏதோ வாய்க்காக இல்ல. I praise God for such people. அப்படிப்பட்டவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். That heart. அந்த இருதயம். Then the oneness would be easily possible. அப்பொழுது அந்த ஏக சிந்தை எளிதில் உண்டாகும். Oneness is possible. ஏக சிந்தை சாத்தியம். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. For the glory, I'm not to praise anybody. யாரையும் பாராட்ட மெச்சிக்கொள்ள. For the glory of God, I say this. தேவனாம மகிமைக்கு என்று சொல்கிறேன். Let us have the mind of Christ. நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. I must have the mind of Christ. எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. You must have the mind of Christ. உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. Mother-in-law must have the mind of Christ. மாமியாருக்கு கிறிஸ்துவின் சிந்தை. Daughter-in-law must have the mind of Christ. மருமகளுக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்க வேண்டும். We all can have one mind. நாம் எல்லாருக்கும் ஏக சிந்தை உண்டாகும். That humility. அந்த தாழ்மை. That peacemaking. அந்த சமாதான காரணர். ட்ரபிள் ஷூட்டிங். பிரச்சனை ஓய பண்ணுவது. ஃபைண்டிங் எ சொல்யூஷன் ஃபார் தி ப்ராப்ளம். தீர்வை எப்படியோ கண்டுபிடிக்க பார்க்க. புட் அ ஃபுல் ஸ்டாப் அட் தி எர்லியஸ்ட். எவ்வளவு சீக்கிரமே அது சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைப்பது. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. Then we all can be blessed. நாம் எல்லாரும் அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படும். This is the final message. இதுதான் கடைசி செய்தி. Finally. கடைசியாக. Of all things what I have preached. நான் பிரசங்கித்த எல்லாவற்றிற்கும் மேலாக. What all Paul has written. பவுல் சொன்ன எல்லா காரியங்களிலும் மேலாக. What all Peter has written. பேதுரு சொன்ன எல்லாவற்றிலும் மேலாக. மேலாக என்று சொல்வதை விட நிறைவாக. நிறைவாக.
This makes complete. இது அவர்களை நிறைவு செய்கிறது. What is that? அது என்ன? Farewell. சந்தோஷமாயிருங்கள். Be perfect. நற்சீர் பொருந்துங்கள். Be of good comfort. ஆறுதல் அடையுங்கள். Be of one mind. ஏக சிந்தையாயிருங்கள். Live in peace. சமாதானமாயிருங்கள். Live in peace. சமாதானமாய் வாழுங்கள். That peace, the சமாதானம், it is not சமாதானம். அது சமாதானம் என்ற பொருள் அல்ல. The English word peace means சமாதானம் என்பதற்குண்டான ஆங்கில பதம் absence of war. யுத்தம் இல்லா நிலைமை. No சண்டை. சண்டையே இல்லை. No சண்டை is not peace. சண்டை இல்லாதது சமாதானம் அன்று. I heard about a doctor family. ஒரு மருத்துவர் குடும்பத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். No fight at all. அவங்களுக்குள்ள சண்டையே இல்லை. Husband and wife never fought. கணவன் மனைவிக்குள்ள ஒரு நாளும் சண்டை இல்லை. Both were doctors. ரெண்டு பேருமே டாக்டர். And one who comes first will sit in the car. முதல்ல யார் வராங்களோ அவங்க கார்ல ஏறி உட்கார்ந்துப்பாங்க. If he comes first he will sit at the steering. அவர் முதல்ல வந்தாருன்னா அவர் ஸ்டியரிங்ல உட்கார்ந்துப்பாரு. If she comes first he will sit at the back seat. அவங்க முன்னாடி வந்தாங்கன்னா அவங்க பின் சீட்ல உட்கார்ந்துப்பாங்க. Nobody would be quarreling why you are late and all. நீ ஏன் முன்னாடி ஏன் பின்னாடி வந்த நீ ஏன் தாமதம் வந்த சண்டையே இருக்காது. Patiently they will be waiting. பொறுமையா அவங்க காத்திருப்பாங்க. If she comes first, you just sit at the rear seat. முன்னாடி வந்துட்டா அவங்க பின் சீட்ல அமைதியா உட்கார்ந்துப்பாங்க. He will be sitting at the steering. அவர் முன்னாடி வந்துட்டா அவர் வந்து வண்டி ஓட்டுற இடத்துல உட்கார்ந்துப்பாங்க. The clinic was in the same place. அவங்களுடைய மருத்துவமனை ஒரே இடத்துல இருந்தது. No fight. சண்டையே இல்ல. He had his set of patients, she had her set of patients. அவங்களுக்குன்னு ஒரு சில நோயாளிகள் இருப்பாங்க, இவருக்குன்னு ஒரு சில நோயாளிகள் இருப்பாங்க. He would have his collection, she would have her collection. அதனால அவங்களுக்குன்னு ஒரு சில கலெக்ஷன் இருக்கும், இவருக்கும் ஒரு சில கலெக்ஷன் இருக்கும். One who finish first. யார் முதல்ல முடிக்கறங்களோ they go and wait in the car. அவங்க போய் திரும்ப கார்ல போய் காத்திருப்பாங்க. No quarrel. சண்டையே இல்ல. No quarrel. சண்டையே இல்ல. When they come back home, வீட்டுக்கு வந்த உடனே both will go to their own rooms. ரெண்டு பேரும் அவங்கவங்க அறைக்கு போயிடுவாங்க. Both will do their own cooking. அவங்கவங்க சமையல் அவங்களே பார்த்துப்பாங்க. என்ன அருமையான பீஸ் பாத்தீங்களா? என்ன அருமையான சமாதானம் பாத்தீங்களா? Some of you desire that peace. இப்படிப்பட்ட சமாதானம் உங்களுக்கு வேண்டும் நினைக்கிறீங்களா? This is the peace of Chudugadu. இது சுடுகாட்டின் சமாதானம். In Chudugadu you may not see two bodies are fighting. சுடுகாட்டில் ரெண்டு பிரேதங்களும் சண்டை போட்டத நாம பார்க்க முடியாது. Two corpses will never fight. ரெண்டு பிரேதங்களும் சண்டை போடாது. This is the peace of Chudugadu. இது சுடுகாட்டின் சமாதானம். Some of you may desire this peace. உங்களில் ஒரு சிலர் இந்த சமாதானம் வேண்டும்னு கூட நினைக்கலாம். It is absence of war. இது சண்டை இல்லா நிலைமை. But the peace in the Bible, ஆனால் வேதத்தில் இருக்கிற சமாதானமோ, that shalom, அந்த ஷாலோம், it is not absence of war, அது சண்டை இல்லாத நிலைமை என்று, it is satisfaction, அது திருப்தி, no expectation, எதிர்பார்ப்பே இல்லாத மனநிலை, nothing lacking, ஒரு குறைவும் இல்லாத நிலைமை, that is living in shalom, அதுதான் ஷாலோமிலே வாழ்வது, that is living in shalom, அதுதான் ஷாலோம் என்கிற சமாதானம். The nearest word in Tamil is, அதற்குண்டான தமிழிலே நெருங்கிய வார்த்தை, they say shanti, சாந்தி சொல்லலாம், even that is not complete, அதுவும் நிறைவானதல்ல, they say அமைதி, அமைதின் சொல்வார்கள், that's also not complete, அதுவும் நிறைவானதல்ல, just a little closer, கொஞ்சம் நெருக்கமா வருது, வளம், வளம், prosperity, செழிப்பு, no war, சண்டை இல்லாத நிலைமை, love, அன்பு, lacking no good thing, எந்த நன்மையும் குறைபடாமல் இருப்பது, வளமுடன் வாழ்வது, வளமுடன் வாழ்வது, வளமுடன் வாழ்வது, வளமுடன் வாழ்வது, lacking nothing good, எந்த குறையும் இல்லாத வாழ்க்கை, live in peace, சமாதானத்துடன் வாழுங்கள். This peace, இந்த சமாதானம், it doesn't depend on somebody else, யாரோ இன்னொருவரை சார்ந்ததல்ல, I live in peace, நான் சமாதானமாய் வாழ்வது, because my husband is good, என் கணவர் நல்லவரா இருக்கிறதுனால, I live in peace, நான் சமாதானமா வாழ்வது, because my neighbor is good, என் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனா இருக்கிறான், I live in peace, நான் சமாதானமா இருக்கிறேன், because my dog is good, என் நாய் நல்லா இருக்கிறதுனால. That's absolute nonsense. அது ஒரு புத்தியீனமான. My peace doesn't depend on others. என் சமாதானம் மற்றவர்களை சார்ந்ததல்ல. I live in peace. நான் சமாதானமா. Whether my husband is good or bad. என் கணவன் நல்லவனோ கெட்டவனோ. Whether my wife is good or bad. என் மனைவி நல்லவளோ கெட்டவளோ. My employer is good or bad. என்னுடைய முதலாளி நல்லவரோ கெட்டவரோ. Whether my servant is good or bad. என் வேலையால் நல்லவனோ கெட்டவனோ. I live in peace. நான் சமாதானமா இருக்கேன். I live in peace. நான் சமாதானமா இருக்கேன்.
How do I get that peace? இந்த சமாதானம் எனக்கு எப்படி கிடைக்கும்? Jesus has become the cause of my peace. இயேசு என்னுடைய சமாதான காரணாய் மாறினார். It is peace that passeth all understanding. அது எல்லாம் புத்திக்கும் எட்டாத மேலான ஒரு சமாதானம். I don't pledge my peace in the character of others. மற்றவர்களுடைய குணாதிசயத்தில் என்னுடைய சமாதானத்தை நான் அடமானம் வைக்கிறதில்லை. No. இல்லை இல்லை இல்லை. My peace doesn't depend upon how they are. அவங்க எப்படி இருக்கறாங்களோ அதை சார்ந்ததல்ல என்னுடைய சமாதானம். In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். Don't pledge your peace to others. உங்களுடைய சமாதானத்தை மற்றவருடைய வாழ்க்கையிலே அடகு வைக்க வேண்டாம். Your peace is in you. உங்கள் சமாதானம் உங்களுக்குள்ளே. Jesus is the cause of your peace. இயேசு தான் உங்களுடைய சமாதான காரணம். It is the peace that causes all understanding. It is a peace not as the world gives. அது உலகம் கொடுக்கிறபடியான சமாதானம். What does it mean? அதனுடைய பொருள் என்ன? It is a peace not what your husband gives. உங்க கணவர் கொடுக்கிற சமாதானம் அல்ல. It is not a peace what your wife gives. உங்க மனைவி கொடுக்கும் சமாதானம் அல்ல. It is not a peace what your neighbors give. உங்க பக்கத்து வீட்டுக்காரர் கொடுக்க சமாதானம் அல்ல. It is not a peace what your dogs can give. உங்க நாய்கள் கொடுக்கும் சமாதானம் அல்ல. It is the peace that God gives. தேவன் கொடுக்கும் சமாதானம். It is a peace not as the world gives. உலகம் கொடுக்கிறபடியான சமாதானம் அல்ல. Live in peace. சமாதானமாய் வாழுங்கள். Live in peace. சமாதானமாய் இருங்கள். It doesn't depend upon who they are. அவங்க யார் I belong to Christ. நான் கிறிஸ்துவை சார்ந்தவன். Christ is the cause for my peace. கிறிஸ்து தான் என் சமாதானம். He died for my peace. என் சமாதானத்திற்காக அவர் மரித்தார். Now what we say? நாம் என்ன சொல்கிறோம்? He should make my husband good then I will have peace. அவர் என் கணவரை நல்லவரா மாத்தணும் அப்ப எனக்கு சமாதானம் உண்டா? No. Christ died for our peace. இல்ல இல்ல இல்ல. கிறிஸ்து உங்க சமாதானம் நம் சமாதானத்திற்காக மரித்தார். Finally brethren. கடைசியாக சகோதரரே. Farewell. சந்தோஷமாயிருங்கள். Be perfect. நற்சீர் பொருந்துங்கள். Be of good comfort. ஆறுதல் அடையுங்கள். Be of one mind. ஏக சிந்தையாயிருங்கள். Live in peace. சமாதானமாயிருங்கள். And the God of love and peace shall be with you. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்தும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். God will be with you. தேவன் உங்களோட கூட இருப்பார். God will be with your family. உங்கள் குடும்பத்துடன் இருப்பார். Who is this God? இந்த தேவன் யார்? God is the cause for love and peace. அன்புக்கும் சமாதானத்தும் காரணர்தான் தேவன். There will be perfect love in the church. சபையிலே ஒரு பூரண அன்பு இருக்கும். We love one another. ஒருவரை ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். We love one another. ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். One is at peace with the other. ஒருவர் இன்னொருடன் சமாதானத்துடன் இருக்கும். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. He is God of love and peace. He is the cause for our love. He is the cause for our peace. அவர்தான் நம்முடைய அன்பிற்கும் சமாதானத்திற்கும் காரணராக இருக்கிறார். Similarly, அதுபோலவே my nature to love should not depend on the other person. எனக்குள்ள இருக்கிற அன்பு காட்டும் சுபாவம் இன்னொருவருடைய சுபாவத்தை சார்ந்திருக்க கூடாது. My wife is a very good person. மனைவி ரொம்ப நல்லவ. I really love her. நான் அதிகமா அவளை நேசிக்கிறேன். Please listen carefully. கவனமாய் கேளுங்க. Your wife is a very good person. உங்க மனைவி ரொம்ப நல்லவங்க தான். Even then you don't love her, you don't fit to be a human being. அந்த நல்ல மனைவியை உங்களால நேசிக்க முடியாதுன்னு நீங்க ஒரு மனுஷ பிறவியே அல்ல. Your wife is a very good person, you love her, nothing special in it. உங்க மனைவி ரொம்ப நல்லவங்க, அவங்கள நேசிக்கிறதுல என்ன விசேஷம் இருக்கு? There's nothing special in it. அதுல என்ன விசேஷம்? I love my wife. என் மனைவியை நான் நேசிக்கிறேன். It doesn't depend whether she is good or bad. அவள் நல்லவளா கெட்டளா அதை சார்ந்ததல்ல. It doesn't depend whether she is good or bad. நல்லவளா கெட்டளா அதை சார்ந்ததல்ல. I love my child. என் பிள்ளையை நான் நேசிக்கிறேன். It doesn't depend whether that boy is good boy or a bad boy. என் பையன் நல்லவனா கெட்டவனா அதை சார்ந்ததல்ல. I love him. நான் நேசிக்கிறேன். That's loving in living in love. அதுதான் அன்பிலே வாழ்வது. My nature is to love. என்னுடைய தன்மை சுபாவமே அன்பு காட்டுவது. In the name of Jesus I challenge you. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சவால் இடுகிறேன். Your joy. உங்கள் சந்தோஷம். Your happiness. உங்கள் மகிழ்ச்சி. Your love. உங்கள் அன்பு. Your satisfaction. உங்களுடைய திருப்தி. It should not be depending upon others. மற்றவர்களை சார்ந்திருக்க கூடாது. It is because the neighbor is not good. என் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனா இல்ல. The job is not good. என் வேலை சரியில்லை. My officer is not good. என் அதிகாரி நல்லவர் இல்ல. It is absolute weakness. அது ஒரு ஒரு பலவீனம். You have pledged your goodness into others' hands. உங்க நன்மையை மற்றவங்க கையில நீங்க அடகு வச்சிட்டீங்க. You become a slave for others. நீங்க மற்றவங்களுக்கு அடிமை ஆயிட்டீங்க. You can be good, you can be happy, you can have peace only if others are good. மற்றவங்க நல்லா இருந்தா தான் உங்களால சந்தோஷமா இருக்க முடியும், சமாதானமா இருக்க முடியும், திருப்தியா இருக்க முடியும்.
Practically it's not possible. நடை முறையில் அது சாத்தியமே இல்லை. Because you want to be happy, everybody cannot be good. ஏனென்றால் நீங்க சந்தோஷமா இருக்கின்றதுக்காக எல்லாருமே நல்லவங்களா இருக்கணும் இல்லையே. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. If you are happy, நீங்க சந்தோஷமா இருப்பீர்களானால், if you lack no good thing, you got a life of godliness with contentment. உங்களுக்குள்ளே போதும் என்ற மனதுடனே கூட தேவ பக்தி இருக்கிறது. If you get comfort through Christ, கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகிறது. You are able to have one mind with others, மற்றவர்களோடு கூட ஏக சிந்தை உண்டாகிறது. Because of all these things, இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமாக God will be with you. தேவன் உங்களோடு கூட இருப்பார். God will be with you. தேவன் உங்களோடு கூட இருப்பார். In a few minutes we are going to enter the new year. இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ள ஒரு புத்தாண்டுக்குள்ளே நுழைவிருக்கு. The Lord has given us a wonderful message. கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதமான செய்தியை கொடுத்திருக்கிறார். Shall we all just stand to our feet? நாம் எல்லோரும் எழுந்து நிற்போமா? Hallelujah. Hallelujah. The whole world is waiting to receive this calendar year, new year 2019. முழு உலகமுமே இந்த அட்டவணையின்படி வருகிற 2019 ஆம் ஆண்டை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறது. They all be very much excited to receive that year. இதை பெற்றுக்கொள்ள மிக பரவசத்துடன் காத்திருப்பார்கள். That year is in the hand of the Lord. வருடங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. This year 2019, இந்த 2019 ஆம் ஆண்டு, it is not in the hands of the enemy. அது சத்ருவின் கையில் அல்ல. It is not in the hand of your creditors. உங்களுடைய கடன் கொடுத்தவர்கள் கையில் அல்ல. It is not in the hands of the taskmaster. அது உங்களுடைய முதலாளிகள் கையில் அல்ல. ஆளோட்டிகள் கையில் அல்ல. It is not in the hands of the people, those who torment you. உங்களை அதிகமாய் சித்திரவதை படுத்துறவர்கள் கையில் அல்ல. This new year is in the hand of the Lord. இந்த புத்தாண்டு கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. It is not in the power of sickness. அது வியாதியின் வலிமையில் அல்ல. It is not in the power of difficulties. அது இக்கட்டுகளின் வலிமையில் அல்ல. It is in the power of God. அது தேவ வல்லமையில் இருக்கிறது. Receive this new year from the hand of the Lord. இந்த புதிய ஆண்டு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. Receive this new year from the hand of the Lord. கர்த்தருடைய கரத்திலிருந்து இந்த புதிய ஆண்டை பெற்றுக் கொள்ளுங்கள். Be of good comfort. ஆறுதல் அடையுங்கள். Be of good cheers. திடமனதுடன் இருங்கள். Be of good cheers. திடமனதுடன் இருங்கள். Have the peace of God. தேவ சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Be filled with the peace of God. தேவ சமாதானத்தின் நிறைவுடன் காணப்படுங்கள். Don't allow your peace to be dictated by others. மற்றவனுடைய சமாதானத்தை கட்டாயப்படுத்த வேண்டாம். No, don't allow others to dictate your peace. மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு சமாதானம் உண்டாக வேண்டாம். Hallelujah. Hallelujah. He is the cause of your peace. அவர் உங்களுடைய சமாதானக்காரராய் Live in peace. சமாதானமாய் இருங்கள். Enter the new year with peace. புத்தாண்டை சமாதானத்துடன் பிரவேசியுங்கள். தேவனுடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். அது எனக்காக இருக்க போகிறவர். அவர் எனக்கு முன்னே போகிறார். ராஜா எனக்கு முன்னே போகிறார். அவர் எனக்கு முன்னணியில் இருக்கிறார். அவர் எனக்கு தலைவராய் இருக்கிறார். அவர் முன்னணியில் இருக்கிறார். அவர் முன்னணியில் இருக்கிறார். அவர் எனக்கு முன்னே போகிறார். அவர் எனக்கு என் வாசல்களை திறக்கிறார். உனக்காக இடைப்பாடுகளை செலுத்த தேடி தருகிறார்.
நல்ல விடுதலையோடு ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. அல்லேலூயா, சமாதானமா இருக்கணும், ஆண்டவரோடு கூட இருக்கணும், அல்லேலூயா, கண்ணீர் பொருந்தணும். பூஜை வாங்க, 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 வாங்க. இது கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், பூஜை வாங்க, வாங்க, வாங்க. காரியத்தினுடைய கடத்தை வளர்த்தாங்க, இதுக்காக ரசிக்கப்பட்டேன், இதுக்காக நான் ஞாபகத்தான் இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சந்தோஷமா இருக்கேன், நல்லா நர்ச்சியை பொறுத்துருங்க, பூஜை வாங்க, வாங்க, வாங்க. அல்லேலூயா, ஆத்மா இருங்க. புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அந்த ஒரு சரணத்தை எல்லாரும் பாடி நம்ம புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்போம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்த எல்லாரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி பாடுங்க, ஜெபத்தில் இருங்க, ஆவிக்குள்ளாக இருங்க. ரிசீவ் தி ஹியர் ஃப்ரம் தி ஹெட் ஆஃப் தி லார்ட். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஜோனி I
Hallelujah, to the Mahi Mahi. Into Hallelujah, to the Mahi Mahi. Hallelujah, to the Mahi Mahi. Into Hallelujah, to the Mahi Mahi. Yesu Raja, Kingdom Raja. Yesu Raja, Kingdom Raja. Into Puti Divo. இந்த ராத்திரி வேளையில நிறைய இடத்துல டான்ஸ் ஆடி ஆடி பாடி மகிழ்ந்து நல்ல மதுபானங்களை பருகி கூத்தாடி கொண்டிருப்பாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. வேதம் சொல்லுது அவர்கள் திராட்சை ரசம் மதுபானத்தினாலே வெறி கொள்வது போல நாம் கர்த்தரிலே வெறி கொள்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவர்கள் திராட்சை ரசம் மதுபானத்தில் வெறி கொள்வது போல அவர் சொல்றாரு, என் தனத்தை நான் சியோனுக்கு கொண்டு வந்து இந்த உலக ஜனங்கள் எல்லாம் மதுபானத்தினால திராட்சை ரசத்தினால வெறி கொள்வது போல என் ஜனங்களை நான் வெறி கொள்ள செய்வேன். ஆனந்த களிப்பு, ஆனந்த களிப்பு. கல் குடிச்சது மாதிரி களிப்பு என்ற வார்த்தை கல்லிலிருந்து வருகிறது. கல் குடிச்ச மாதிரி அவங்க எல்லாம் ஆவியில நிரம்பும் போது மற்றவங்க எல்லாம் நினைச்சாங்களாம் இவங்க மதுபானத்தால வெறி கொண்டிருக்கிறாங்க நினைச்சாங்களாம். ஊரபானமா அவங்க எல்லாம் பரிசுத்தாவியில நிரம்பும் போது மற்றவங்க எல்லாம் நினைச்சாங்களாம் இவங்க எல்லாம் மதுபானத்தால வெறி கொண்டிருக்காங்க நினைச்சாங்களா. பிரியமானவர்களே, உலகத்தார் நடனம் ஆடுகிறது போல நம்ம ஆடட்டா கூட என்னால ஒரு இடத்துல உட்கார முடியல, என்னால நிக்க முடியல. ஏசு ராஜா முன்னே போகிற நல்ல கரங்களை அசைத்து நல்ல நூறமா ஊரமா ஆடி பாடி மகிழ்வது போல மதுபானத்தால வெறி கொண்டது போல திராட்சை ரசத்தினாலே களி கூறுவது போல ஊரமரமா ஏசு ராஜா முன்னே செல்கிறார். ஜெய கிறிஸ்து ஜெய கிறிஸ்து ஜெய கிறிஸ்து. Glory! Hallelujah! Rabana, 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 Rabana. Thank you, Master God! Thank you, Lord! Amen! Glory! Shana, Rabana, Rabana, Rabana.
ஜெய கிறிஸ்து முன்னே செல்கிறார். ஓரே சனமான ஜெய கிறிஸ்து முன்னே செல்கிறார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். Hallelujah, hallelujah. Praise the Lord. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. பூரி நமஹரபஹரபஷனமஹரபஹரபஹி. தடைகளை அகற்றுகிற தல கர்த்தர் முன்னே போகிறார். சோர்ந்து போகாதீங்க, நல்ல சந்தோஷமா இருங்க. Hallelujah, hallelujah. நர்சீர் பொருந்துங்க, ஆறுதலாக இருங்க, ஏக சிந்தையாக இருங்க, வளமுடன் வாழுங்க. ஊரி நமார பரபஷன்னமாரபதீனமாரப கர்த்தர் நம்மையும் சபையும் ஊழியத்தையும் நம்முடைய குடும்பங்களையும் அவர் ஜெய கிறிஸ்துவாய் முன் சென்று நடத்தும்படியாக இந்த ஜப வழியில் தொடர்ந்து பாஸ்டர்மா நம்ம ஜபத்தில் நடத்துவார்கள். இந்த வழிய சபையாராக கர்த்தருடைய பரிசுத்த முகத்தை நாங்கள் நோக்கி வருகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீரங்களுக்கு போதுமானதராக இருக்கிறபடினால நாங்களவை துதிக்கிறோம் ஐயா, நாங்களவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவரே நாங்கள் பிரவேசிக்கிற வேளையில் ஆண்டவரே இந்த வருஷத்தை உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறபடினால ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களை கர்த்தாவே தேவ சமூகத்தில் ஆண்டவரே முற்றிலுமாய் அர்ப்பணித்து கர்த்தாவே இந்த வேளையில் கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த வேளையில் கூடி வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பங்களிலேயும் கர்த்தருடைய மகிமையான கிரியைகளை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகளை அகற்றி ஆண்டவரே ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் முன் செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் முன் செல்லுகிறபடினால் நாங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் முன் செல்லுகிற மகிமையை விளங்க பண்ணுவீராக, உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. இந்த ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாய் கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நிறைவை கட்டளையிடுகிற ஆண்டாக கர்த்தாவே, ஒரு சம்பூர்ண நிறைவை அனுபவிக்கிற ஆண்டாக இருக்க கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த வேளை சபையுடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஊழியங்களுடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்துல கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று அறுவடை செய்ய கர்த்தரங்களை கர்த்தாவே நீர் பலப்படுத்தும்படியா நாங்களை நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே, இந்த உலகத்துக்கு வந்த அந்த நோக்கம் ஆண்டவரே நிறைவேறும்படியாய், அநேகருடைய சத்தியத்தின் பாதையில கர்த்தாவே கடந்து வரும்படியாய், அநேகருடைய ரட்சிப்பை கர்த்தாவை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய், உங்களுடைய வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் கர்த்தரின் கிரியை செய்யப்பா. இந்த ஊழியத்தை குறித்து உங்களுடைய தீர்மானம் உங்களுடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேறுவதாக ஆண்டவரே. இன்னும் மேலான சத்தியங்களை எங்கள் மத்தியில நீர் வெளிப்படுத்தி கொடுத்த ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே கூடுதலாய் இந்த பரிசுத்துக்குள்ளாக நாங்கள் கர்த்தாவே இன்னும் முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்துல உங்களுடைய வருகை இருக்குமானாலும் ஆண்டவரே உங்களுடைய வருகையில கர்த்தாவே நாங்கள் பங்கடையும்படியான
அந்த ஒரு பரிசுத்தம் ஆண்டவரே, அந்த ஒரு கர்த்தாவே ஆயத்தம் ஆண்டவரே, கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். ஒருவராகிலும் வசதியா இருக்க விடாதேங்க ஆண்டவரே, ஒருவராகிலும் வசதியா இருக்க விடாதேங்க கர்த்தாவே, உமோடு கூட கர்த்தாவே ஆண்டவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரே ஈசப்பா ஜீவிக்க கர்த்தரைகளை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தியமுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருஷத்துல எல்லா விதமான தீமைகளுக்கும் தீங்குகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் ஆண்டவரே தீய சக்தியினால கர்த்தாவே ஆண்டவரே மனுஷருடைய பொல்லாத ஆலோசனைகளால உண்டாகிறதான எல்லாம் கர்த்தாவே ஆண்டவர் எதிர்மாறான காரியங்களையும் கர்த்தர் முற்றிலும் ஆண்டவரே அகற்றி ஆண்டவரே எங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். போக்கில வரத்திலும்முடைய பரிசுத்த கரம் எங்களோடு இருப்பதாக எங்களுக்கு பாதுகாப்பாய் கர்த்தர் இருந்த ஆண்டவரே இயேசுவே ஆசீர்வதித்த ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நீர் பெருக பண்ணும்படியாய் நோக்கி ஜெபிக்கிறோம். ஐயா இயேசுவே நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருஷம் ஒரு பெருக்கத்தின் ஆண்டாய் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, நன்மைகள் ஆண்டவரே, பரிசுத்த ஆண்டவரே, ஊழியங்கள் ஆண்டவரே பெருகட்டும் ஐயா, பெருகட்டும் ஐயா, பெருகட்டும் ஐயா. இயேசுவே நாங்கள் அப்படியாய் ஒரு சம்பூர்ண நிறைவை அனுபவிக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. தெய்வ சித்தங்களில் பரிபூரணமாய் நிறைவேறுவதாக கர்த்தாவே உம்முடைய கரத்தை பற்றி கொண்டு ஆண்டவரே இந்த வருஷத்தில் நாங்கள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.